கும்ப ராசி நேயர்களே, உங்களுக்கு இப்பொழுது சனிப்பெயர்ச்சி பலனானது சொல்ல இருக்கிறேன். அதாவது சனீஸ்வர பகவான் டிசம்பர் மாதம் 27ஆம் தேதி விடியற்காலை 5:22 தனுசு ராசியிலிருந்து மகர ராசிக்கு பெயர்ச்சி ஆகிறார். கும்பராசி நேயர்களே, உங்களுக்கு இப்பொழுது 7.5 சனியானது ஆரம்பம் ஆகிறது. அதாவது 12ஆம் இடத்துக்கு சனி வர, அப்ப 7.5 சனி என்பது 7.5 வருடம். ஒவ்வொரு ராசி விட்டு 2.5 வருஷம் இருப்பார். இப்ப வரப்போறது சிரசு சனி, முதல் சனி, விரய சனி. அப்போ இந்த 7.5 சனியில இந்த விரய சனியானது என்ன பண்ணும்? அது மட்டுமல்ல, குருவும் சேர்ந்து 12ல 1 வருஷத்துக்கு இருப்பன். அப்போ இந்த குரு பேச்சு பலன் இதுக்கு முன்னாடி போட்டிருக்கேன், நீங்க பார்த்திருப்பீங்க. இப்போ 7.5 சனி உங்களுக்கு என்ன பண்ணும் என்பதனை இப்ப நான் சொல்ல போறேன். அப்ப இந்த 7.5 சனி பல வகையான சோதனைகளை கண்டிப்பா உங்களுக்கு கொடுப்பார். ஆனா முக்கியமான விஷயம் என்ன, போன தடவை 11ல சனி இருந்துச்சு. கும்பராசி நேயர்களே, உங்களுக்கு நல்லா இருக்கும்னு சில ஜோதிடர்கள் சொல்லியிருப்பாங்க. கும்பராசி நேயர்களே, உங்களுக்கு 11ஆம் இடத்துல சனி கொட்டோ கொட்டோ என்று கொட்டும், நீங்கள் நல்லா இருப்பீங்க, கொடி சொன்னா வருவீங்க, அப்படி இருப்பீங்க, இப்படி இருப்பீங்கலாம் சொன்னாங்க. அதுல ஒரு துளி கூட நீங்க இல்லை. எல்லாமே தலைகீழாதான் நடந்துச்சு. சோதனை வந்துச்சு, குழப்பம் வந்துச்சு, கணவன் மனைவிக்குள்ளார் பிரச்சனை வந்துச்சு, பொருளாதார நெருக்கடியும் வந்துச்சு. இப்போ 7.5 சனியும் இப்போ வந்திருக்கு. இப்போ என்ன பண்ணும்? நீங்கள் நிச்சயமா உங்களுக்கு சனி ராசி அதிபதியே சனி தான். அவர் 12ல ஆட்சி பெறதுனால கஷ்டங்கள் இருந்தாலும் நஷ்டங்கள் இருந்தாலும் சனி உங்களை சாதிக்க வைப்பாரு. அப்போ உங்களுக்கு ஏதாவது ஒரு விதத்துல யோகமும் நன்மையும் கண்டிப்பா கும்பராசி நேயர்களே நீங்கள் அனுபவிப்பீர்கள். இந்த 12 இருக்கிற சனி என்ன பண்ணும் அப்படின்னா வீண் விரயங்கள் வரும். அப்ப இந்த விரயம்னா என்ன அப்படின்னு பார்க்கும்போது நீங்கள் கண்டிப்பா அந்த விரயமானது சொத்தாக மாறும். அதாவது வீடு இல்லாதவர்கள் வீடு வாங்குவீங்க, வீடு கட்டக்கூடிய யோகம் இருக்கும். அதே போல நிறைய பிளாட்டு மனைகள்லாம் வாங்குவீங்க. ஏன்னா விரய சனி எப்படியாவது உங்களுக்கு சுப செலவாக மாத்தி சொத்தாக மாத்தி உங்களுக்கு அங்கீகாரம் கொடுக்க வைக்கும். அதே போல திருமணம் நடைபெறாமல் இருப்பவர்களுக்கு திருமணம் நடைபெறும். அதே போல வீட்டில் திருமண வயதில் இருக்கிற பிள்ளைங்களுக்கு திருமணம் செய்து வைப்பீங்க. அதே போல மஞ்சள் நீராட்டு விழா, காது குத்தி, விசேஷமான செலவுகள்லாம் நடக்கும். கோவில் கட்டுவது அல்லது பொது சொத்து வாங்குவது, திருமண மண்டபம், காம்ப்ளெக்ஸு, இது போல நன்மையான செலவுகள்லாம் இந்த சனீஸ்வர பகவான் கொடுப்பார். இன்னொரு விஷயம் என்னன்னா, வேலை இல்லாமல் கும்பராசி நேயர்கள் காத்து கொண்டு இருந்தால் கண்டிப்பா இந்த சனி உங்களுக்கு வேலைக்கான உத்தரவாதம் உண்டு. ஆனா என்ன பண்ணுவார்னா, நீங்க நினைக்கிற இடத்துல வேலை கிடைக்காது, கொஞ்சம் தூரமா கிடைக்கும். அரசாங்க உத்தியோகம் இருந்தாலும் சரி, பிரைவேட் மேனேஜ்மெண்ட் கம்பெனியா இருந்தாலும் சரி, வெளியில வேலை கிடைக்கும். சில பேருக்கு வெளிநாட்டில் கூட வேலை கிடைக்கும். கண்டிப்பா வெளிநாடு செல்லக்கூடிய யோகம் உண்டு. படிக்கிறதுக்கு கூட வெளிநாடு போவீங்க. சில பேர் டாக்டருக்கு படிக்கிறதுக்கு கூட வெளிநாடு போயிட்டு அங்க படிச்சுட்டு வந்து நீங்க இந்த தொழில் செய்து புகழ் பெறக்கூடிய சூழலை இந்த சனி உருவாக்குவார். சில பேர் தொழில் அதிபராக கூட வெளிநாட்டுக்கு போவாங்க. அது மாதிரி ஏற்றுமதி இறக்குமதி தொழிலும் பண்ணுவாங்க. இங்கிருந்து சில பொருட்களை வெளிநாடுகளுக்கு ஏற்றுமதி பண்ணி அதன் மூலமா லாபங்கள் பெறக்கூடிய சூழலை இந்த கும்பராசி நேயர்களே கண்டிப்பாக உங்களுக்கு கிடைக்கும்.
இன்னொரு முக்கியமான விஷயம் என்ன என்று சொன்னால், 12 இருக்கிற சனி உடல் அலைச்சலை உண்டு பண்ணும். உங்களை நீங்க சும்மா உக்காந்துருக்கவே முடியாது, ஏதாவது வேலை செய்யணும், அலையணும், ஊர் சுற்றுதல், போக்குவரத்து செலவு, போயிட்டு வர்றது, இந்த மாதிரி அலைச்சலான சூழலை சனீஸ்வரன் பகவான் கொடுப்பார். அதுல முக்கியமான அலைச்சல் என்னவாக இருக்கும் அப்படி என்று சொன்னால், முதியவர்களாக இருக்கிறவங்க, வயோதிகராக இருக்கிறவங்க புனித யாத்திரை போவாங்க, கோவில் ஸ்தலங்களுக்கு செல்வார்கள். சில பேர் காசி கூட போவாங்க, கயாவுக்கு போவாங்க. இந்த மாதிரி புனித ஸ்தலங்களுக்கு சென்று தெய்வ அருளை பெறக்கூடிய சூழலை கண்டிப்பாக கும்பராசி நேயர்களுக்கு உண்டு. அதே மாதிரி கும்பராசி நேயர்கள் குடும்ப பொறுப்புகள் அதிகமாக இருக்கும். குடும்பத்தில் இருக்கிற அனைவருக்கும் குடும்பத்துக்கான அனைத்து சேவைகளையும் செய்வீர்கள். ஆனா கெட்ட பேர் வரும், அவமானம் வரும், தலைக்குறைவு வரும், எது வந்தாலும் உங்கள் குடும்பத்தை விடமாட்டீர்கள். உடன்பிறப்புகளுக்கு உதவி செய்வீங்க, சகோதரிகளுக்கும் உதவி செய்வீங்க, உற்றார் உறவினர்களையும் தலையில தூக்கி வச்சுக்கிட்டு அவங்களுக்கு நன்மைகள் செய்வீங்க. இது எல்லாம் கும்பராசியினுடைய பலன்கள் தான். அப்போ இதுக்கு வேண்டிய அம்சமும் இந்த சனீஸ்வர பகவான் உங்களுக்கு ஒத்துழைப்புடன் நல்லதும் பண்ணுவார். ஆனா என்னன்னா, உங்களுடைய எவ்வளவு பணம் இருந்தாலும் கரைஞ்சிக்கிட்டே இருக்கும். ஆனா முக்கியமா கடன் வாங்க கூடாது. கடன் வாங்கினால் குறிப்பிட்ட காலத்தில் கொடுக்க முடியாம கஷ்டத்தை கொடுக்கும். அதே போல கடன் கொடுக்கவும் கூட வராம நீங்கள் அவமானப்படுவீர்கள். அப்போ இந்த விஷயத்துல, பண விஷயத்துல கொஞ்சம் உஷாராக இருக்க வேண்டும். அதே மாதிரி ஆரோக்கிய குறைபாடு, உடல் ரீதியான பாதிப்புகளும் வரும். அப்போ உணவு விஷயத்துல கொஞ்சம் ஜாக்கிரதையா, நல்ல ஆரோக்கியமான உணவு சாப்பிட்டீங்கன்னா உடல் பாதிப்புகள் வராது. இன்னொரு முக்கியமான விஷயம் என்னன்னா, டிராவல்ஸ் அவாய்ட் பண்ணணும். நீண்ட தூரம் பயணம், அதாவது வண்டியில போகிறது, கார்ல போறத கொஞ்சம் அவாய்ட் பண்ணணும். இதனால விபத்துகள் வரக்கூடிய காலகட்டமான சூழல் தான் இந்த சனி கொடுப்பாரு. ரொம்ப ரொம்ப ஜாக்கிரதையா இருக்கும். இப்ப அந்த சனி இருக்கிற இடத்தை விட பார்க்கிற இடத்துக்கு சில பாதிப்புகள் அதிகம். அப்ப சனீஸ்வர பகவான் உங்களுக்கு மகர ராசியிலிருந்து மூன்றாம் பார்வையாக உங்கள் இரண்டாம் வீட்டை பார்க்கிற, மீன ராசியை பார்க்கிற, குடும்பஸ்தானத்தை பார்க்கிற. அப்ப இந்த சனி குடும்பஸ்தானத்தை பார்க்கும் போது உங்களுக்கு குடும்பத்துல பல வகையான குழப்பங்கள் வரும், கணவன் மனைவிக்குள்ளார சண்டை வரும், உற்றார் உறவினர்களால் பிரச்சனை வரும், பிள்ளைங்களால பாதிப்புகள் வரும். நீங்கள் கொஞ்சம் நிதானமாக இருக்க வேண்டும். படிக்கின்ற மாணவ மாணவிகள் படிப்பில் கவனம் தேவை. அலட்சியத்தினால மதிப்பெண்ணை இழந்துடுவீங்க. அடுத்தவங்களுக்கு சொல்லி கொடுத்தீங்கன்னா அவங்க மார்க் வரும், உங்களுக்கு மதிப்பெண் குறையும். எனவே கும்பராசி நேயர்களான மாணவ மாணவிகளே, நீங்கள் கொஞ்சம் எச்சரிக்கையாக இருந்து படித்தீர்களானால் வெற்றி பெற்று நீங்கள் நினைக்கின்ற அளவுக்கு உயர்ந்த நிலைக்கு வருவீங்க. அதுல வாக்கு நாணயம் முக்கியம். ஏன்னா இரண்டாம் இடமான வாக்குஸ்தானத்தை சரி பார்க்கறதுனால வார்த்தைகளை நிதானமாக நீங்க பேச வேண்டும். ஏதாவது அவசரப்பட்டு வார்த்தைகளை விட்டுட்டீங்கன்னா அதனால பல இழப்புகளை சந்திக்க வேண்டி வரும். எனவே இந்த சனி பார்வையும் உங்களுக்கு ஏழரை சனியா இருப்பதனால சில பாதிப்புகளையும் இன்னல்களையும் குடும்பத்துல வரும். கொஞ்சம் உஷாராக இருக்கணும். அதே போல சனி ஏழாம் பார்வையாக ஆறாம் வீட்டை பார்க்கிறேன். இதுல பிளஸ் பாயிண்ட் என்னன்னா, ஆறாம் இடம் என்பது ரோகஸ்தானம், சத்து விரோதிகள் உங்களை மறைமுகமா இருந்து தாக்குவாங்க. ஆனா நீங்கள் அவர்களெல்லாம் சமாளிச்சு வெற்றி பெறுவீங்க. அதுதான் இந்த சனி கொடுக்கிற உங்களுக்கு பிளஸ் பாயிண்ட். எவ்வளோ பெரிய எதிரிகளாக இருந்தாலும்
எவ்வளோ பெரிய துரோகிகள் இருந்தாலும் நீங்கள் அவர்களை வெற்றி கொள்வீர்கள். அதன் மூலமா உங்களுக்கு நல்ல பெயர் கௌரவம் உண்டு. சில பேருக்கு பூர்வீக சொத்துனால கோர்ட்டு கேஸு வழக்குகள் இருக்கும், அதாவது முன்னோர்கள் சொத்துக்களால் வரும். சில பேருக்கு சொந்த சொத்திலேயே அக்கம் பக்கத்தினால கூட கோர்ட்டு வழக்குன்னு வரும். அடிதடி தகராறால கூட அந்த போலீஸு கோர்ட்டு வழக்குகள் இருக்கும். இந்த வழக்குகள் அனைத்துமே இந்த 2.5 வருஷத்துக்குள்ளார உங்களுக்கு நல்ல சாதகமான தீர்ப்பு வந்து உங்களுக்கு கௌரவத்தை உருவாக்கும். 6ஆம் இடம் என்பது உத்தியோகஸ்தானம். அரசாங்க உத்தியோகத்துக்காக காத்து கொண்டு இருப்பவர்களுக்கு உத்தியோகம் உண்டு, வேலை வாய்ப்புக்கு உத்தரவாதம் உண்டு. போட்டித் தேர்வுகள் எழுதினீர்களானால் வெற்றி பெறுவீங்க. சில பேருக்கு ஐஏஎஸ் ஆகணும்னு கனவு காண்டு கொண்டு இருப்பீர்கள், கண்டிப்பாக இந்த சனீஸ்வர பகவான் உங்களை ஐஏஎஸ் ஆக்குவார். ஏழு நாட்டு செல்ல உன்னை கஷ்டம் மட்டுமே நினைக்க கூடாது, சாதனை பண்றவங்களை கண்டிப்பா வெற்றி பெற வைப்பார். சோதனைகளை ஏற்றுக்கொள்றவர்களை வெற்றி பெற வைப்பார். அப்ப ஐஏஎஸ் ஆகக்கூடிய சூழல் நிச்சயமா கிடைக்கும். ஐபிஎஸ்ஸும் ஆகலாம், ஐஎஃப்எஸ்ஸும் பண்ணலாம். அப்போ உயர்கல்வி யோகத்தால வெற்றி பெறுவீங்க. பிஹெச்டி ஆராய்ச்சி கல்வி விஞ்ஞானி ஆகக்கூடிய சூழல், இதெல்லாம் கும்பராசி நேயர்களுக்கு இந்த 6ஆம் வீட்டை சனி பார்க்கறதுனால உங்களுக்கு நன்மையான பலன்கள் இருக்கும். அதே மாதிரி தாய்க்கு உடல் உபாதைகள் உருவாகும். தாய்க்கு தீராத நோய்கள் இருந்தாலும் கொஞ்சம் மருத்துவ செலவுகள் மூலமா நோய்களை குணப்படுத்தக்கூடிய சூழல் இந்த சனீஸ்வர பகவான் உருவாக்குவாரே. அப்ப மொத்தத்துல இந்த சனி உங்களுக்கு நன்மையான பலன்களும் உங்களுக்கு கொடுப்பார். அடுத்தது சனி 10வது பார்வையாக துலாம் ராசியான 9வது வீட்டை பார்க்கிறார். அப்போ 9ஆம் இடம் என்பது பாதிப்பான இடம், அதாவது பாக்கியஸ்தானம் என்று சொல்லுவார். அப்ப பாக்கியம்னா என்னன்னா எதிர்பார்ப்பது கிடைக்காது. நீங்க சில பேர் கனவு காண்டு நிற்பீங்க, அதுல சில ஏமாற்றங்கள் வரும். பூர்வீக சொத்துல பிரச்சனை வரும். முன்னோர்கள் சம்பாதிச்சு வச்ச சொத்துல சில பாதிப்புகள் வரும். அப்போ நீங்க கொஞ்சம் நிதானமா இருக்கணும். அப்பாவுக்கும் உங்களுக்கும் கருத்து வேறுபாடு வரும். தகப்பனார் தங்கமான ஆள்தான், நீங்களும் தங்கமானவர் தான். இருந்தாலும் உங்களால முகம் கொடுத்து பேசி உங்களுடைய சுய துக்கங்களை ஷேர் பண்ணிக்க முடியாமலேயே மௌன யுத்தம் என்று சொல்வார்களே, அது நடந்து கொண்டிருக்கும். அதே போல தகப்பனாருக்கு உடல் பாதிப்புகளும் வரும். அவரையும் கொஞ்சம் நீங்க உஷாராக பார்த்து கொள்ள வேண்டும். உயிர்க்கு ஆபத்தான கெண்டங்களும் வரக்கூடிய சூழலும் இருக்கும். அப்போ அவருடைய உடம்பை நீங்கள் நன்றாக பார்க்க வேண்டும். தகப்பனார் டென்ஷன் ஆனார்னா நெஞ்சு வலி வரும், கை கால் நடுக்கம், இந்த இழுக்கு, அதாவது கை கால் இழுத்து கொள்வது, இதெல்லாம் இருக்கும். எனவே அவர்களை நீங்கள் கண்காணித்து கொள்ள வேண்டும். அதே மாதிரி இந்த சனி 9வது பார்வையாக அந்த பாகிஸ்தானத்தை பார்க்கறதுனால அந்த 9ஆம் இடம் என்பது தூர தேச பிரயாணம் என்று சொல்வார்கள். நீங்கள் தூர தேசம் போவீங்க, அதாவது வெளிநாடுகளுக்கு சுற்றுப்பயணம் சென்று வெளிநாட்டில் இருக்கக்கூடிய அழகான இடங்களை கண்டுகளித்து வரக்கூடிய சூழல் உருவாகும். அதே போல கலைஞர்கள், அதாவது உங்களுடைய திறமையை வெளிக்காட்ட வேண்டும் என்று துடித்துக் கொண்டிருக்கின்ற கலைஞர்களுக்கெல்லாம் நல்ல எதிர்காலம் இருக்கிறது. அப்ப கலைஞர்களுக்கு நல்ல வாய்ப்புகள் கிடைக்கும். சினிமா துறைக்கு உங்களுக்கு வாய்ப்பு உண்டு. நடிக்கணும், ஃபேமஸா வரணும் என்று கற்பனையுடன் இருக்கின்ற கும்பராசி நேயர்களுக்கு கண்டிப்பா உங்களுக்கு அதுக்கு வேண்டிய சான்ஸ் கிடைக்கும். உங்களை தேடி வரும். நீங்க தகுந்த மாதிரி வெற்றி பெறக்கூடிய சூழலும் உருவாகும். அப்ப மொத்தத்தில் பார்க்கும் போதே இந்த 7ஆம் சனி சில பாதிப்புகளை கொடுத்தாலும் நன்மைகளையும் கொடுப்பார். இன்னொரு முக்கியமான விஷயம் என்னன்னா, இளைஞர்களே காதல் வலையில் விழாமல் பார்த்து கொள்ள வேண்டும். இந்த சனி
நீங்க எவ்வளவுதான் ஒழுக்கமாக நேர்மையாக இருந்தாலும் உங்களை மீறி இந்த நிகழ்ச்சி நடக்கும். எந்த பெண்களுக்காவது நீங்க உதவி செஞ்சீங்கன்னா அவங்க மூலமா உங்களுக்கு உபத்திரங்களும் ஆபத்துகளும் வரும். பெண்களாக இருந்தாலும் ஆண்கள் மூலமா சில குழப்பங்கள் வரும். அதனால நீங்கள் கொஞ்சம் உஷாராக இருக்கணும். காதல் வலையில் நீங்கள் விழுந்தீர்களானால் கண்டிப்பாக போலீஸ் வழக்கு என்று சந்திக்க வேண்டிய சூழல் வரும். இதனால பெற்றோர்களும் அவமானப்பட வேண்டிய சூழல் வரும். சில நேரங்களில் தெரியாம ஓடி போய் திருமணம் செய்து கொள்ளலாம் என்று நினைத்து திட்டமிட்டு செய்தாலும் அதனால உங்களுடைய வாழ்க்கை இழக்க வேண்டிய சூழலை சனீஸ்வர பகவான் உருவாக்குவார். எனவே நீங்கள் கொஞ்சம் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும். மற்றபடி எந்த பாதிப்பும் இல்லை. வியாபாரம் பண்றவங்க கூட கொஞ்சம் யோசிச்சு வியாபாரம் பண்ணணும். அதிக முதலீடுகளை செய்யக்கூடாது. இருப்பதை கொண்டு ஓட்டிக்கொள்ள வேண்டும். தொழில் செய்கின்ற தொழில் அதிபர்களும் அதே போலதான். அப்போ மொத்தத்தில் இந்த ஏழரை சனி இப்பொழுது ஆரம்பமாக இருப்பதனால சில சோதனைகளும் சில வேதனைகளும் அதனுடன் சாதனையும் இருக்கும் என்பதனை கூறிக்கொள்கிறேன். இதுக்கு என்ன சார் பரிகாரம்? பொதுவாகவே இப்பதான் ஏழரை சனி ஆரம்பிச்சிருக்குது. நீங்கள் 2.5 வருஷத்துக்குள்ள என்றைக்காவது ஒரு நாள், அன்னைக்கு தான் போகணும்னு கிடையாது, என்னைக்காவது ஒரு நாள் திருநள்ளாறு சென்று அந்த நலம் தீர்த்தம் என்று சொல்லக்கொள்கின்ற குளத்தில் குளித்து விட்டு சனீஸ்வர பகவானுக்கு எள்ளு தீபம் ஏற்றி மனதார பிரார்த்தனை செய்து கொண்டு வந்தீர்களானால் சனியால் ஏற்படுகின்ற பிரச்சனைகளுக்கு தீர்வு கிடைக்கும். இன்னொரு முக்கியமான விஷயம், ஆஞ்சநேயர் வழிபாடு. யார் ஒருவர் சனிக்கிழமை தோறும் விடாமல் ஆஞ்சநேயரை ராகு காலத்துல, சனிக்கிழமையில 9:10 ராகு காலத்துல துளசி மாலை வெற்றிலை மாலை போட்டு நெய் தீபம் போட்டு பிரார்த்தனை செய்து கொண்டு வந்தீர்களானால் சனியால் ஏற்படுகின்ற பிரச்சனைகளுக்கு கண்டிப்பாக தீர்வு கிடைக்கும். நல்ல மாற்றமும் முன்னேற்றமும் கிடைக்கும் என்பதனை கூறிக்கொண்டு விடைபெறுகிறேன். அன்பு வணக்கம். இந்த வீடியோவை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க. வணக்கம்.